நாம இன்னைக்கு பார்க்க போறது எதை பத்தினா, டிஎன்பிஎஸ்சில இருந்து வெளியிட்டு இருக்க 2019 ஆனுவல் பிளானர், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணோடனே ஆனுவல் பிளானர் அப்படின்ற லிங்க் இருக்கும், அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில 2019 என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க, எப்பப்போ ஜாப் நோட்டிபிகேஷன் வெளியிட போறாங்க, இதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர், இதுக்கான நோட்டிபிகேஷன் என்னைக்கு வந்துச்சுனா 3/10/2018. இதே 2019 ஆனுவல் பிளானர்ல கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கான நோட்டிபிகேஷன் மட்டும்தான் 2018 வந்துச்சு. எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா 5/1/2019 தான் நடத்துறாங்க, அதனால தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா 2018 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மட்டும் முடிஞ்ச ஜாப் நோட்டிபிகேஷனும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் முடிஞ்ச ஜாப் நோட்டிபிகேஷனும் அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2019 நடக்கும், அதுக்கான டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பாருங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்துச்சுன்னா 27/12/2018. இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்குன்னா 7/4/2019 நடக்கும். அதுமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் என்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் ஜூனியர் அனாலிஸ்ட், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா 22/1/2019. அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம் டேட் என்னன்னா 7/4/2019. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இதுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னா 7/1/2019 வரும். அதே மாதிரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 20/4/2019 கனெக்ட் பண்ணுவாங்க. ஹோட்டல் சூப்பரிண்டென்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சப் கோஆர்டினேட் சர்வீஸ், இதுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னா 2/1/2019. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 27/4/2018. சப் இன்ஸ்பெக்டரா ஃபிஷரிஸ் இன் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் சப்ஆர்டினேட் சர்வீஸ், இதுக்கான நோட்டிபிகேஷன் என்னைக்கு வரும்னா 10/1/2019 வரும். அதே மாதிரி எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா 4/5/2019. அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் இன் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இதுக்கான நோட்டிபிகேஷன் என்னைக்கு வரும்னா 8/1/2019. அதே மாதிரி எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா 5/5/2019. குரேட்டர் இன் மியூசியம் கம், இதுக்கான நோட்டிபிகேஷன் என்னைக்கு வரும்னா 24/1/2019. இதுக்கான எக்ஸாம் டேட் என்னன்னா 19/5/2019. இதில் பார்த்தீங்கன்னா 2019 ஜனவரியில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க அதுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு 2019 அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன் அதுவும் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. GROUP-1 பார்த்தீங்கன்னா ஜனவரின்னு கொடுத்துருக்காங்க. சீனியர் கெமிஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஜனவரி தான் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் விஜிலன்ஸ் இன்ஸ்டியூட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் டேட் தான், டேட் மாறலாம் இல்லை முன்னாடியே வரலாம், அதையும் பார்த்துக்கோங்க. லபாரட்டரி அசிஸ்டன்ட் இன் ஃபிஷரிஸ் சப் கோஆர்டினேட் சர்வீஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வரதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வரதா சொல்லியிருக்காங்க. கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வரதா சொல்லியிருக்காங்க. காலேஜ் லைப்ரரியன், லா காலேஜ் லைப்ரரியன், அதேமாரி காலேஜ் லைப்ரரியன் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வரும்னா மார்ச்சில் வரதா சொல்லியிருக்காங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர் இன் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்சில் வரதா டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வரதா சொல்லியிருக்காங்க. கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வரதா சொல்லியிருக்காங்க. மியூசியம் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிடுற ஜாப் நோட்டிஃபிகேஷனும் ஏப்ரலில் வரதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டூரிஸ்டர் ஆஃபீஸர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வரதா சொல்லியிருக்காங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் GROUP-2, GROUP-2A இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மேல வரதா சொல்லியிருக்காங்க. இந்த GROUP-2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் மந்த் சொல்லிட்டாங்க, இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸாம் டைம் வரப்போ ஈஸியாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஜூனியர் சயின்டிஸ்ட் ஆஃபீஸர் இன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வரதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் சைல்டு டெவலப்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வரதா சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டலி ரீடார்கெட்டட் தாம்பரம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. ஃபோர்மேன் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்த GROUP-4 VA இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா ஜூனில் வரதா சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்த GROUP-4 VA இப்போ டென்டேட்டிவ் மந்த்ஸ் சொல்லிட்டாங்க. GROUP-2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ GROUP-4க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதேமாதிரி GROUP-4 இல்லைனா VOக்கு எழுதாமல் எழுதுறவங்க நினைக்கிறவங்க இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங்
இண்டஸ்ட்ரீஸ் அபார்டினேட் சர்வீஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன்ல வரதான் சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இன் லீகல் எஜுகேஷன் சர்வீஸ் இதுக்கான நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வரதான் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல நோட்டிபிகேஷன் வரதான் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் சப்ஆர்டினேட் சர்வீஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர்ல நோட்டிபிகேஷன் வரதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இன் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் இதுக்கான நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர்ல வரதான் சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் இன்க்ளூடிங் குரூப் ஐஏ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல வரதான் சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானரை யூஸ் பண்ணி யார் யார் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பிளானரை யூஸ் பண்ணி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க மந்த் எல்லாமே டென்டேட்டிவ் மந்த் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மந்த் வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும் இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறப்ப தான் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் மேலே கொடுத்துருக்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதுக்கான சிலபஸ்க்கான லிங்க் வந்து கீழே இருக்க லிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்க சிலபஸை டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அஃபிஷியல் ஆனுவல் பிளானருக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அனைத்து வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் அப்லோட் பண்ணுவோம். அதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.